உங்களுக்காக விபி டேஸ்லேருந்து இந்த மாதம் நம்ம மூணு ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். முதல்ல வந்து என்னோடய ஃபேவரட், ஒரு ஃபென்டாஸ்டிக் உடன் பிளாக் கட்டிங் போர்டு, 2 இன்ச் திக்னஸ். இது கீழே வந்து ஒரு சிலிகான் பேட் இருக்குது. இந்த பேடை போட்டு இந்த கட்டிங் போர்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா இட் இல் நாட் மூவ். இது வந்து ப்ரஷ்டு வுட்டு, நீங்கள் கட் பண்ணும்போது நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் வராது. இதை இது மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் கட்டிங் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு கட் கொடுத்துருக்கோம். இது அப்படியே நீங்கள் வாரி இப்படி கொட்டிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஸ்பூன், ஃபோர்க், சூப் ஸ்பூன், டீ ஸ்பூன் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து சூப் ஸ்பூன், இது டீ ஸ்பூன், இது ஃபோர்க், இது ஆல் பர்பஸ் ஸ்பூன், 24 பீஸ், 6 ஆஃப் ஈச். இது நாலுமே வந்து உங்களுக்கு ஒரு செட்டாக கிடைக்கும். இல்லை எனக்கு வெறும் 6 ஸ்பூன் தான் வேணும், 6 டீஸ்பூன் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு பேக்கிங்லேயும் உங்களுக்கு 6 பீஸ் வரும். இது பாருங்கள், இது 6 நைஃப். சிங்கிளாக வாங்க வேண்டிய 6 ஸ்பூன், டீ ஸ்பூன் இல்லை ஃபோர்க் இல்லை சூப் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி பேக்கேஜில் டியூபுலர் ஃபார்மில் உங்களுக்கு இட் கம். இது வந்து நீங்கள் சிக்னேச்சர் ஐட்டமாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கிஃப்டிங்க்கும் ஒரு வண்டர்ஃபுல் ஆப்ஷன். ஸோ இது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு கட்டிங் போர்ட், சிங்குலராக ஆர்டர் பண்ணுற மாதிரி ஸ்பூன், ஃபோர்க், நைஃப், டீஸ்பூன் அண்ட் ஆல் பர்பஸ் ஸ்பூன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு விபி டேஸ்லேருந்து ஃப்ரம் த ஸ்டேபிள் ஆஃப் விபி டேஸ் வி ஆர் லான்ச்சிங். வாங்குங்க, சமைங்க, ஜமாயிங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தர சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இதயம் தர சமையல் வந்து பேச்சுலர்ஸ் குக்கிங், மில்லட்ஸ் குக்கிங், அதுக்கப்புறமா ஈஸியாக செய்யக்கூடிய குக்கிங் வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி செய்வேன்னு. அந்த பிளேலிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக நான் மாதம் மாதம் ஏதாவது சமைப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு முருங்கைக்கீரை குழம்பு ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த முருங்கைக்கீரை குழம்பு வந்து அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்து அதை நீங்கள் அவ்வளோலாம் பேர் ட்ரை பண்ணி இப்போ வந்து வாரத்துக்கு உடனே நாங்கள் செய்கிறோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு அடிக்கடி வீடியோ போடுறீங்க. முருங்கைக்கீரை வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 டிஷ் வந்து எக்ஸலண்ட், அதாவது முருங்கைக்கீரை வச்சு தான் செஞ்சாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு டிஷ்ஷஸ் இருக்குது. அது முருங்கைக்கீரை அடையாக இருக்கலாம், அக்கி ரொட்டின்னு சொல்லி கர்நாடகாவில் பண்ணுவாங்க, அதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக முருங்கைக்கீரை வச்சு அக்கி ரொட்டி செய்வாங்க. இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து சீக்கிரமாக அந்த நொச்சு வேலை இல்லாமல் சீக்கிரமாக செய்கிற மாதிரி டிஷ்ஷஸ் தான் நம்ம வந்து நான் அதிகமாக விரும்புகிறோம். டேஸ்டியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். இது மூணு தான் க்ரைட்டீரியா வீட்டில் சமைக்கும் போது. ஏன்னா நமக்கு டைம் அவ்வளோதான் இருக்குது, சமயக்கட்டிலேயே 4 மணி நேரம் உட்கார முடியாது. இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த முருங்கைக்கீரை டிஷ் வந்து ஒரு சிம்பிள் முருங்கைக்கீரை பொரியல். ஆனால் இந்த முருங்கைக்கீரையில் வந்து அயன், ஃபுல் ஆஃப் அயன், ஃபாலிக் ஆசிட், நியூட்ரிட்டிவ் சக்தியில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஃபைபரில் கிட்டத்தட்ட 30% ஆஃப் ஃபைபர் நம்மளுக்கு முருங்கைக்கீரைலேருந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் மருத்துவ குணம் இருக்கிற இந்த முருங்கைக்கீரை வந்து இப்போது பவுடரெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முருங்கா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் பேட்டன் பண்ணி நம்ம ஊரில் ரோட் சைடில் விளையிற முருங்கைக்கீரையை அமெரிக்காவில் முருங்கா லீவ்ஸ் அப்படின்னு போட்டு டப்பாவில் போட்டு கோடிக்கணக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டெல்லாம் சொல்லும்போது நம்ம கேட்க மாட்டோம், அமெரிக்காக்காரன் சைனாக்காரன் சொல்லும்போது நம்ம கேட்போம். ஸோ அது நம்ம பழக்கம், அது என்ன பண்ணுறது. ஸோ இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரையை வந்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு கொடுக்குறது எப்படி, அது எப்படி டேஸ்டியாக பண்ணலாம், குழந்தைங்க எப்படி சாப்பிட வைக்கலாம், எது கூட அதை கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த முருங்கை பொரியல் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நீங்கள் இந்த பொரியல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, சப்போஸ் பசங்க இந்த பொரியலாக சாப்பிட்லன்னா, இதை அப்படியே 4 ஸ்பூன் எடுத்து தோசை மாவில் கலந்து தோசையாக வாத்து கொடுத்துருங்க. ஸோ இது 2-in-1, ஒரு ஊத்தப்பம் மாதிரி ஆகிடும், ஒரு பொரியலாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறோம், ரொம்ப சிம்பிள், எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது கூட நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஊற வச்ச பைத்தம்பருப்பு போட போகிறேன். இந்த பைத்தம்பருப்பை பற்றி கூட நான் சொல்லியிருந்தேன், சைனாக்காரன் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. சிறுபருப்பு, இது வந்து மருத்துவ குணம் இருக்கிற ப்ரோட்டீன் சக்தி நிறைஞ்ச ஒரு தால். நான் வந்து எங்கெல்லாம் தோரம்பருப்பு யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நான் வந்து என் வீட்டில் இந்த பைத்தம்பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ நல்லது உடம்புக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூ வராது, அந்த ப்ளோட்டட் ஃபீலிங் இருக்காது, உடம்பில் வந்து அயன் சக்தி ப்ரோட்டீன் சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மூங்கால் மாதிரி ஒரு டிஷ் எதுவுமே கிடையாது, இன்க்ரீடியன் மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மூங்கால நான் தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த ஊற வச்ச மூங்காலை இந்த பொரியலில் நான் இந்த குக்கிங் பண்ணுற ஸ்டேஜில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம், ஒரு பொரியலாகவும் சாப்பிட்லாம், தோசை கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஊத்தப்பம் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ மல்டிபிள் யூஸ் இருக்கிற ஒரு முருங்கைக்காய் பொரியல் உங்களுக்காக இதே மாதிரி சமையலில் எப்படி சேர்ந்து பார்ப்போம். ஓகே, நம்மளால் கடாய் ரெடியாகிறாரு, இவன் இருக்கான் பாருங்க, ஒஸ்ட்டு ஃபெலோ, இவன் 1 நம்பர் ஒஸ்ட்டு ஃபெலோ, இதயம் நல்லெண்ணெய், இவன் 1-2 டேபிள் ஸ்பூன். இவனும் பயங்கரமான மருந்துங்க உடம்புக்கு,
அது ஆயில் புல்லிங்காக இருக்கட்டும், சமையலாக இருக்கட்டும், தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதா இருக்கட்டும், இதயம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மாதிரி ஒரு எண்ணெய் எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் அது பேர் நல்ல எண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அந்த எண்ணெய் சூடான உடனே ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் சாப்ட் பூண்டு. பூண்டு சாப்பிடாதவங்க இந்த ஸ்டேஜை மைனஸ் பண்ணிவிடுங்க, பூண்டு போடாதீங்க. அந்த காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா, அப்படின்னா 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே கருவேப்பிலை வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இவனும் முருங்கைக்கீரை மாதிரியே உடம்புக்கு அவ்வளோ நல்லவன். ஸோ அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துங்க உடம்புக்கு. கொத்தமல்லி எப்படி வந்து கிட்னியை ப்யூரிஃபை பண்ணுமோ அதே மாதிரி ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணுறது வந்து பப்பாயாவும் கருவேப்பிலையும் அவ்வளோ நல்லது. ஸோ கருவேப்பிலை வந்து ஒரு ரத்த சுத்தி. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துங்க கருவேப்பிலை. இங்கே சாப் பண்ண வெங்காயம், அதாவது சாரி ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, காஞ்ச மிளகாய், கடுகு போட்ட மிக்சரில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வாட்டுங்க. அப்படியே தக 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 தகன்னு வதங்கணும். போட்ட சைஸ்லேருந்து பாதியாக மாறணும். ஓகே, இது பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஜூஸியாக சக்குலண்ட்டாக லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே ஊற வச்சிருக்கிற இந்த பைத்தம்பருப்பை 1-2 டேபிள் ஸ்பூன் ஃபுல், அதாவது 30-40 கிராம் போட்டு இந்த வெங்காயத்துக்கூடிய இந்த ஊற வச்ச பைத்தம்பருப்பை போட்ட உடனே இந்த வெங்காயத்துக்கூடிய சேர்த்து இவனை வாட்டுங்க. வாட்டி இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இங்கே கட் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை. இது பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இவன் மண்டை மேலே கொட்டி இவன் எல்லாத்தையும் பெரட்டுங்க. அப்படியே சுருங்கிடுவான். நீங்கள் வந்து 1/2 கிலோ போட்டிங்கன்னா அது 50 கிராம் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இந்த மசாலா, இந்த வெங்காயம், முருங்கைக்கீரை இதெல்லாம் ஒன்று சேர இது மாதிரி பெரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம போட்ட உப்பே வந்து இந்த கீரையில் பட்டு அந்த கீரையில் இருக்கிற நேச்சுரல் ஜூசஸ்லேயே இவன் நல்லா வதங்குவான். அதுக்கு மேலே தண்ணியே ஊற்ற வேண்டாம். இது வந்து முருங்கைக்கீரை போட்ட பிறகு நல்லா 5-7 மினிட்ஸ் நல்லா வாட்டுங்க. ஏன்னா அந்த முருங்கைக்கீரைக்கு ஒரே ஒரு குவாலிட்டி, கொஞ்சம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குற குவாலிட்டி ஒன்று ஒன்று வாயில் நச்சா நச்சான்னு கிடைக்கும். அந்த நச்சா நச்சான்னு கிடைக்காமல் இருக்கணும்னா இது நல்லா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் 7-8 நிமிஷம் வாட்டணும். வாட்டினீங்கன்னு வச்சுங்க வெண்ணெய் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி முருங்கைக்கீரை பிக்கும் போது ஆனாலும் அந்த குச்சியை போடாதீங்க. குச்சி வந்து என்ன பண்ணாலும் வேகாது. ஸோ அந்த குச்சி இல்லாமல் இலையை மட்டும் பிரித்து போடுங்க. அந்த லைட்டாக போட்ட காஞ்ச மிளகா பொடி, மிளகாத்தூள், பூண்டு, பெருங்காயம் இவனுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக் மேன் மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு இது தை சாதம் கூட தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தை சாதம் கூட தொட்டு சாப்பிட்றது பிடிக்கும்னா கொஞ்சம் காரம் ஏற்றிக்கிங்க. எந்த காரம்? பச்சை மிளகாய் காரம் கிடையாது. காஞ்ச மிளகாய் தூள் போடுறோம் தெரியுமா, அந்த மிளகாய் தூள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துங்க. அப்போ அது தை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இதே ரச சாதம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றீங்கன்னா இது பச்சை மிளகாய் ஜாஸ்தி பண்ணிக்கணும். ஏன்னா ரச சாதத்தில் ரசத்தில் ஏற்கனவே மிளகாய் தூள், பெப்பரு அதெல்லாம் இருக்கும். அதனால் இதில் பச்சை மிளகாய் ஜாஸ்தி பண்ணால் ரசம் சாதம் நல்லாயிருக்கும். இதே தோசை, அடை அது மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணி சமைக்கிறதா இருந்தால் ரெண்டையுமே ஈவனாக போட்டுங்க.
மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க, ஏன்னா கலர் மாறி போடும் தோசை மாவுது. அடை மாவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல பொரியலில். இது மாதிரி நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை லைட்டாக மாற்றிங்க. ஆனால் மொத்தத்தில் இவனை ஒரு 8-10 நிமிஷம் இதை நல்லா வாட்டணும். அப்போ தான் வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகி அந்த போட்ட சிறுபருப்பு கூட மிக்ஸ் ஆகி அந்த நேச்சுரல் ஜூஸ்லேயே ஃபுல்லாக குக் ஆகிடுவான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதில் லைட்டாக உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆனால் வெளியே சொல்லக்கூடாது. அது என்ன பண்ணால் சரி பண்ண முடியும், லைட்டாக கொஞ்சம் மண்டையை கசக்குனா கண்ணுக்கு எதிரில் ஒரு தேங்காய் தெரியும், அந்த தேங்காவை லைட்டாக துருவி அப்படியே ஏதோ கார்னிஷ் போடுற மாதிரி போட்டு விட்ருங்க. ஒரு கை எக்ஸ்ட்ரா உப்பு அது இழுத்துக்கும், தேங்காய் வந்து இந்த பொரியலுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும். கேட்டால் சொல்லிடலாம், ரெசிபியில் இல்லை ஆனால் நானாக போட்டேன் ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லி விட்டுருலாம். ஸோ ஆக்சுவலாக உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு பாருங்கள், இது பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இன்னொரு 2-3 மினிட்ஸ் இதை வாட்டிட்டோன்னா அந்த நச்ச நச்சான்னு வாயில் கிடைக்காம ஒரு கீரை பொரியல் மாதிரியே கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிடும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், இந்த முருங்கைக்கீரை ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு கை துருவன தேங்காய் போட்டு இவனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, பொரியலுக்கு ஒரு டேஸ்ட்டும் கொடுப்பான், எக்ஸ்ட்ரா உப்பையும் ஊற்றுருவான். மேட்டர் ஓர் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தாச்சு, பொரியல் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஹெல்தி உடம்புக்கு அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கிற முருங்கைக்கீரை அமெரிக்காக்காரங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ரோட்லேயே வந்து விளையுது, பணம் கூட கொடுக்காமல் கிடைக்கிறது வந்து நம்ம முருங்கைக்கீரை. நம்ம ஊரில் டெய்லி ஒரு கீரை சாப்பிட்ணும், அதில் கண்டிப்பாக வாரத்துக்கு 1-2 வாட்டி முருங்கைக்கீரை இருக்கணும். உடம்புக்கு தேவையான அயன் சக்தி, குழந்தைங்க வளரும் போது அவங்க உடம்புக்கு தேவையான அந்த போன் மேரோ. நான்வெஜ் சாப்பிடாதவங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புக்கு சக்தி கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முருங்கைக்கீரை. இன்னொன்று சக்கரைவள்ளி கிழங்கு, சக்கரைவள்ளி கிழங்கையும் வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் சாப்பிடணும். முடிஞ்சால் டெய்லி 1 துண்டு சக்கரைவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிடுங்க, கேன்சர் வரவே வராது. அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் இருக்கிற சக்கரைவள்ளி கிழங்கு, அடுத்தது முருங்கைக்கீரை, இது ரெண்டுத்தையும் சேர்த்துங்க, உடம்பு ஆரோக்கியம் என்றைக்கும் 80 வயசில் கூட கல் மாதிரி இருக்கலாம். செய்யுங்க, சாப்பிடுங்க, ஜாயங்க. Thank you.